So hello student, this is from Gomathi Math Channel. Yelamapu Kanida Mandu Pakro, Paisi Putatla Paisi Tal Wundinode, Todatsi, Surukamana Videterga. One of the Undru Kadal Matatlende, Mele Patayaramadi Vieratil, Parandu Dirkade. ஆறாயிரத்தி ஐநூறு அடி கீழே இறங்கினால் அதன் தற்போதைய நிலை என்ன? ஒரு வானூர்தி தரைமட்டத்திலிருந்து மேலே 10,000 அடி உயரத்தில், இந்த உயரம் வந்து 10,000 அடி, ஸோ இந்த இடத்துல வந்து அது பறக்குது. 6,200 அடி கீழே இறங்குது. அப்போ என்னன்னா, இங்கேருந்து கீழே டவுனாக அந்த வானூர்தி கீழே இறங்குது. அப்போ இதனுடைய தொலைவு வந்து 6,500 அடி. அதனுடைய தற்போது நிலை என்னென்னா, இப்போது இங்கிருந்த வானூர்தி இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அப்போ தரைமட்டத்திலிருந்து அதனுடைய தொலைவு எவ்வளவாக இருக்கும்னா, இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 10,000 அடியிலிருந்து அதனுடைய தற்போதைய நிலை 10,000 அடி மைனஸ் 6,500, ரெண்டு ஜீரோ, இங்கே 10, 10 5 போனால் 5, இங்கே என்ன இருக்கும், 9 இருக்கும். இங்கே எதுவுமே இருக்காது, இங்கேருந்து நம்ம பக்கத்தில் கடன் வாங்கிட்டோம். 9 6 போனால் 3. ஸோ தற்போதைய நிலை, தரைமட்டத்திலிருந்து 3,500 அடி உயரத்தில் பறக்கிறது. சுருக்குக, 25 மைனஸ் 17 ப்ளஸ் மைனஸ் 9. இப்போ 25லேருந்து 17 கழி, இது கழிக்க, எதிர்குறி வந்தால் கழிக்க வேண்டும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும், கடன் வாங்கினா 15 பாரோ பண்ணுறோம், இங்கே மிச்சம் என்ன இருக்கும், 1 அப்படின்னு இருக்கும். ஸோ 15ல் 7 போனால் 8, இங்கே 1 மைனஸ் 1 நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். எந்த குறியை போடணும் அப்படின்னா, பெரிய எண்ணின் குறி. ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒவ்வொரு முறையும் பெரிய எண்ணின் குறி தான் பயன்படுத்தணும். அடுத்தது இங்கே மீதி என்ன இருக்குது, மைனஸ் 9, அடுத்தது 8. எப்போவுமே இந்த நம்பரை மேலே எழுதி இதை கீழே எழுதணும். எதிர்குறி, எதிர்குறி வந்தால் என்ன பண்ணணும், கழிக்கணும். 9ல் 8 போனால் 1. எந்த குறியை பயன்படுத்தணும், பெரிய எண்ணின் குறி, பெரியவரோட குறின்னு வச்சுக்கோ. ஸோ பெரியவர் அப்படிங்கிறப்ப யார், 9 இல்லையா, அப்போ அதனுடைய குறி வந்து மைனஸ் 9. இந்த மாதிரியும் போடலாம், அல்லது இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். மைனஸ் 17 மைனஸ் 9, ஒரே குறி வந்தால் என்ன பண்ணணும், கூட்டுக. 17 27 மைனஸ் 26. அடுத்து இந்த மைனஸ் 26 இங்கே என்ன இருக்குது, 25. எதிர்குறி வந்தால் என்ன பண்ணணும், கழிக்கணும். இதை வந்து கழிக்கணும். 6ல் 5 போனால் 1. எந்த குறியை போடணும், பெரிய எண்ணின் குறியை போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஆன்சர் இருக்குது, மைனஸ் 1. ஸோ இந்த மெத்தட்லேயும் போடலாம், அல்லது இந்த மெத்தட்லேயும் போட்டால் ஆன்சர் வந்து சேமாக இருக்கும். ராமு 26,000 மாத வருமானமாக பெறுகிறார். ராமுவினுடைய வருமானம் 26,000. ராமின் வருமானம் 26,000. அவருடைய செலவு 19,000 குடும்ப செலவிற்காக. இது வந்து செலவு, குடும்ப செலவு எவ்வளவு, 19,000. அடுத்து வாகன கடன், வாகனத்திற்காக வாங்கப்பட்ட கடன் 5,500. ரெண்டுமே செலவு தான். அப்போ என்ன பண்ணிக்கலாம், மொத்த செலவு கண்டுபிடி. 5, 9 ப்ளஸ் 5, 14. இது வந்து மொத்த செலவு. அப்போ மீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மொத்த வருமானத்திலிருந்து இந்த இதை வந்து கழிக்கணும். ஸோ மீதம் அப்படிங்கிறப்போ வருமானம் மைனஸ் செலவு. வருமானம் எவ்வளவு, 26
6000. செலவு எவ்வளவு? 24,500. ரெண்டே என்ன பண்ணணும்? மீதம்னாவே என்ன பண்ணணும்? கழிக்கணும். 0, 0, தென் 10ல் 5 போனால் 5. இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும்? பாரோ பண்ணிடணும். இப்போ இதென்னாயிரும்? 10,000. இங்கே மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். ஸோ 5ல் 4 போனால் 1. ஸோ இதுதான் வந்து மீதம். அடுத்த கொஸ்டின், மாலாவிடம் 250 மணிகள் உள்ளன. அவர்கிட்ட இருக்கிறது 250. ஒரு மாலையை தொடுப்பதற்கு 320 மணிகள் தேவைப்படுகிறது எனில், மாலையை தொடுத்து முடிக்க இன்னும் எத்தனை மணிகள் அதிகமாக தேவைப்படும்? ஸோ மாலாவிடம் உள்ளது ஸோ தேவையான மணிகள் 360, மாலாட்டு இருக்கிறது 250 தான். அப்போ இன்னும் எவ்வளோ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை வந்து கழிக்கணும். 6ல் 5 போனால் 1, 3ல் 2 போனால் 1. ஸோ மொத்தம் இன்னும் எத்தனை மணிகள் தேவை? 110 மணிகள் தேவை. ஸோ நவ் கொஸ்டின் நம்பர் 16 பாரு. ஒரு கீழே சில நகரங்களின் வெப்பநிலையை கொடுக்கப்பட்டுள்ளது. நகரம் வந்து ஊட்டி, சிம்லா, கொடைக்கானல், ஏற்காடுன்னு இருக்குது. இதனுடைய உச்ச வெப்பநிலை, ஒவ்வொரு நகரத்தின் உச்ச வெப்பநிலையை, ஒவ்வொரு நகரத்தின் குறைந்த வெப்பநிலையை கொடுக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் 1, ஊட்டியின் உச்ச மற்றும் குறைந்த வெப்பநிலையின் வேறுபாட்டினை காண்க. வேறுபாடுனா என்ன? மைனஸு. அந்த இரண்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ஊட்டியின் உச்ச வெப்பம், குறைந்த வெப்பம், வெப்பநிலை வேறுபாடு. ஸோ 10 டிகிரி செல்சியஸ் மைனஸ், வேறுபாடுனா என்னது? மைனஸ். இந்த மைனஸ் வந்து கணக்கில் கொடுக்கப்பட்டது. ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் போட வேண்டாம், ஜஸ்ட் நம்பர் மட்டும் போட்டப்போ. இது வந்து வேறுபாடு அப்படிங்கிறப்போ இந்த மைனஸை என்ன பயன்படுத்தணும்? இந்த மைனஸ் எதில் இருக்குது நமக்கு? கணக்கில் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த வெறும் இந்த மைனஸை மட்டும் வச்சுட்டு சம் போடக்கூடாது. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மைனஸும் மைனஸும் என்ன ஆகும்? ப்ளஸ்ஸு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் வர்றப்போ இந்த மாதிரி வெளியில் ஒரு மைனஸ் இருக்கும். இப்படி உள்ளே ஒரு மைனஸ் வந்ததுன்னு வையேன், கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? மைனஸு மைனஸும் ப்ளஸ்ஸு. ஸோ 10 + 4 சமம் 14 டிகிரி செல்சியஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 14 டிகிரி செல்சியஸ். அடுத்துக்கு என்ன கேட்டிருக்குன்னா, நகரங்களின் இடையே மிக அதிகமான இந்த பாக்ஸு, மிக குறைந்த இந்த பாக்ஸு, இதனுடைய வெப்பநிலைகளின் கூடுதலை காண்க. இந்த கொஸ்டினில் வேறுபாடு அப்படிங்கிறப்போ மைனஸ் சைனை யூஸ் பண்ணும். கூடுதல் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட்டு டைரெக்டாக அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இதாக கணக்கு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு? கூடுதல் வந்து கேட்டிருக்கு. கூடுதல் அப்படிங்கிறப்போ அப்படியே டைரெக்டாக நம்ம கூட்டிக்க வேண்டியதுதான். ஸோ 10 + -4 இதை கூட்டினீன்னா 5 + -, இந்த மைனஸ் வந்து ஒரி பண்ண வேண்டாம், அது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. +-3 தென் 12 + -2. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்படியே கழிச்சுக்க வேண்டியதாக. 10ல் 4 போனால் 6 டிகிரி, 5 + 5 - -9 என்ன வரும்? -4. இதெல்லாம் ஸ்டெப்பு போட்டுட்ருக்கூடாது, இதெல்லாம் ஓரளவுக்கு நீ டைரெக்டாக யூகமாக எழுதணும். 11, 10ல் 3 போனால் 7, 11ல் 3 போனால் 8. அப்போ இதனுடைய குறி என்ன? பெரிய எண்ணோட குறி ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 12ல் 2 போனால் 10. இதுக்கெல்லாம் சின்ன சின்னதாக ஸ்டெப் எழுதிட்டுருக்கூடாது, டைரெக்டாக போட்டு பழகணும். ஸோ அனைத்துக்குமே பெரிய எண்ணின் குறி இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்க. இது வந்து கரெக்ட்.